மனமாற்றம். ஒரு குட்டி கதை கேட்போம். போரில் வென்ற மகிழ்ச்சியுடன் அரசனும் போர் வீரர்களும் உறங்குவதற்காக தங்கள் கூடாரங்களுக்கு சென்றனர். காட்டிற்கு நடுவே அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த அரசன் திடீரென்று விழித்து கொண்டான். படுக்கையிலிருந்து எழுந்த அமர்ந்த அவனுக்கு காதில் ஏதோ வலி. செடி கொடிகள் நிறைந்த பகுதியாதலால் ஏதோ ஒரு வண்டு காதுக்குள் புகுந்துவிட்டது. அது தலையை குடைவது போல் சத்தமிட்டு கொண்டிருந்தது. அரசன் வழியால் துடித்தான். என்ன செய்வதென்று தெரியாமல் வீரர்கள் விழித்தனர். உடனே குதிரையில் புறப்பட்டு அரசனை அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அரண்மனை மருத்துவர்கள் வண்டினை வெளியே கொண்டு வர என்னவெல்லாமோ முயற்சி செய்து பார்த்தனர். பச்சிலை மருந்து அரைத்து ஊற்றினர். ஆனால் வண்டு வெளியே வந்த பாடில்லை, வலியும் குறைந்த பாடில்லை. அரசன் அந்த வண்டு தலைக்குள் ஏற்படுத்தும் சத்தம் தாங்க முடியாமல் தவித்தான். நாட்டிலுள்ள மருத்துவர்கள் அனைவரும் முயன்றும் அரசனின் துன்பத்தை நீக்க முடியவில்லை. இப்படியே பல மாதங்கள் கடந்தன. அரசன் படுத்த படுக்கையானான். அரசி மனதுடைந்து போனாள். இனியும் அரசனை காப்பாற்ற இயலாது என்று மக்களும் வேதனை அடைந்தனர். அந்த சமயத்தில்தான் அந்த நாட்டிற்கு முனிவர் ஒருவர் வருகை புரிந்தார். அவர் பல கலைகள் அறிந்தவர், மருத்துவத்திலும் வல்லவர் என்று அறிந்து அரசனை குணப்படுத்த அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார். முனிவர் அரசனுக்கு நேர்ந்ததை கேட்டறிந்து அவன் காதில் சோதனை செய்து பார்த்தார். பிறகு அவர் தன் மனதுக்குள், இவ்வளவு நாள் வண்டு அரசனின் காதிற்குள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, வண்டு காதிற்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே வெளியில் வந்து விழுந்து இருக்க வேண்டும். அந்த சில நிமிடத்தில் அந்த வண்டு ஏற்படுத்திய சத்தமும் வலியும் அரசனை கடுமையாக பாதித்திருக்கிறது. அதனால்தான் இது நாள் வரை இல்லாத வண்டையும் வலியையும் கற்பனை செய்து கொண்டு துன்புறுகிறான். இதனை அரசனிடம் சொன்னாலும் அவன் நம்ப போவதில்லை. ஆகவே இதை வேறு வழியில்தான் குணப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். முனிவர் அரசனிடம், அரசே, இந்த வண்டு மிகவும் கொடியது. அதனால்தான் இத்தனை நாள் உங்களை வதைத்து கொண்டிருக்கிறது. இதற்கு சாதாரண மருந்து போதாது. நாட்டிற்கு வடக்கே உள்ள காடுகளில் இதற்கான மருந்து செடிகள் கிடைக்கும். என் சீடர்களை அனுப்பி பறித்து வர சொல்கிறேன், கவலை வேண்டாம் என்றார். பின்பு முனிவர் அரசனிடம், அரசே, ஒரு முக்கியமான செய்தி. இந்த இலையை அரைத்து கிடைக்கும் சாற்றை அதிகாலை பொழுதில் சூரியன் உதிப்பதற்கு முன் உங்கள் காதில் ஊற்றிவிட வேண்டும். அது மட்டுமின்றி ஒரு யாகம் வளர்த்து அதன் அனலில் காட்டி அதன் பின்னரே ஊற்ற வேண்டும். மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால், இந்த செய்கையின் போது உங்களையும் என்னையும் தவிர அந்த அறையில் யாரும் இருக்கக்கூடாது என்றார். அரசனும் ஒப்புக்கொண்டான். மறுநாளே யாகம் வளர்க்கப்பட்டது. பச்சிலைச்சாறு அரசன் காதில் ஊற்றப்பட்டது. அறை முழுவதும் புகையாயிருந்ததால் முனிவர் இறந்த வண்டு ஒன்றை கொடுத்து, இதுதான் காதிலிருந்து வந்து விழுந்தது என்று கூறியதும் அரசனும் நம்பி நிம்மதியடைந்தான். அரசன் இல்லாத வண்டை இருப்பதாக எண்ணி நோயாளியானது போல நம்மில் பலரும் இல்லாத பிரச்சனையை இருப்பதாக எண்ணி வருந்தி கொண்டிருக்கிறோம். நம் மன மாற்றமே துன்பத்திற்கு தீர்வு தரும். இது படித்ததில் பிடித்த ஒரு குட்டி கதை. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.